125 கிலோ அரிசியில் நம்ம கரிப்பலா பிரியாணி பண்ண வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் 1 கிலோவில் கரிப்பலா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ ஃபுல்லஸ்ட்டாக பார்த்து உங்கள் வீட்டில் செஞ்சு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். கரிப்பலாக்காவோட ஸ்கின் ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஸோ நைஃபை கேர்ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி ஃபுல்லஸ்ட்டாக அதை ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுத்துருங்க. 1 கிலோ கரிப்பலாவில் ஆல்மோஸ்ட் 200 to 300 கிராம் வேஸ்ட்டே போயிடும். நெக்ஸ்ட்டு பீல் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இதை ஹாஃபாக கட் பண்ணி அதில் நடுவில் இருக்கிற பாகத்தை நம்ம வந்து தனியாக எடுத்துடணும், சரிங்களா? ஏன்னா அதில் வந்து பால் வரும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்காது. ஸோ அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. 1 கிலோ அரிசியில் நம்ம கரிப்பலா பிரியாணி பண்ணுறதுக்கு 1.5 கிலோ கரிப்பலா வந்து நம்ம வாங்கிக்கலாம். அப்போ தான் வேஸ்டெல்லாம் போக நமக்கு வந்துட்டு நிறைய பீசஸ் கிடைக்கும். வீடியோட லென்த்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ரொம்ப ஷார்ட்டான வீடியோவை போட்டேன்னா என்னால் ஃபுல்லஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அது உங்களுக்கு புரியவும் புரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா க்யூப்ஸ் க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணிட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் இதை வந்துட்டு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுறணும். கத்திரிக்காய் எப்படி நம்ம கட் பண்ணுவோன்னா தண்ணிக்குள்ளே போட்டுருவோமோ அதே மாதிரி தான் கரிப்பலாவும் நம்ம கட் பண்ணுவோன்னா தண்ணிக்குள்ளே போட்டுறணும். இப்போ நம்ம கட் பண்ண மொத்த கறிப்பலாவையும் தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா பிரியாணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெட் ஸ்டார்ட். நம்ம வந்து இந்தியா கேட் பாஸ்மதி கிளாசிக் ரைஸ் எடுத்திருக்கோம். எதனாலனா இது குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் இந்த பிராண்ட் உங்களுக்கு கிடைக்காட்டி நீங்கள் வந்து யூனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லாட்டி இதுலேயே வர வேறு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்தியா கேட் பாஸ்மதி கிளாசிக்லேயே ட்ரை பண்ணுங்கள். கரிப்பலா பிரியாணிக்கு 400 கிராம் வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட சுருள்பட்ட கிராம்பு ஏலக்காய் வெங்காயத்து கூடவே போட்டுட்டு நம்ம ஆயில் அண்ட் கீழே போட்டுடலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் 1 கிலோவில் வடி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. கரிப்பலாவில் பாஸ்மதி ரைஸில் நம்ம ஒரு சூப்பரான பிரியாணி பண்ணிகிட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் நான் குவான்டிட்டி எவ்வளோ போடணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன், டவுட் இருந்தால் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கணும். நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த ஐட்டம்ஸ் போடக்கூடாது, கொஞ்சம் டைம் கொடுத்து வெங்காயத்தை நல்லா பொறுமையாக வதக்கணும். இப்போ கலர் பார்த்தீங்களா கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டோம்னா இன்னும் நல்லா ஃப்ரை ஆயிரும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். இப்போ வெங்காயம் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆயிருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். நெக்ஸ்ட் நம்ம இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், 200 கிராம். ஒரு கிலோவுக்கு 10 கிராம் மிளகாத்தூள். எண்ணெய் கூட சேர்த்து மிளகாத்தூள் போடுறப்ப அது நல்ல ஒரு சூப்பரான கலர் கொடுக்கும். 1 ஹேண்ட்ஃபுல் மல்லி புதினா ரெண்டும் சேர்ந்து, 5 பச்சை மிளகா, 1 கிராம் தக்காளி, 250 ml தயிர், 1 கிலோ பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கறிப்பலாவை மசாலாவில் ஆட் பண்ணிடலாம்.
ஒரு 10 மினிட்ஸுக்கு அந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த கறிப்பழம் நல்லா மிக்ஸ் ஆகும்போது அதோட எசன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த மசாலாவில் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். 1 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 700 ml நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம கறிப்பழா பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். இது 1/2 லிட்டர் மெஷர்மெண்ட் ஜக்கு. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் ஊற்றிட்டேன். இன்னும் 1/4 வாசி நான் ஊற்றுறேன். சூப்பராக அப்படி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம லெமன் ஊற்ற போகிறோம். லெமன் சாறு, இது 2 லெமனுடைய சாறு இவ்வளோதான் வரும். உடுத நீ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி போட்டலாம். இந்தியா கேட் பாஸ்மதி கிளாசிக் ரைஸை நம்ம ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்துருக்கோம். அரிசி ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் இந்த அரிசியை எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த மசாலாவில் போடணும். அரிசியோட லென்த்து நல்லா சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம போட்டப்போ இருந்ததுக்கும் இப்போ நல்லாவே லென்த்து சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. இப்போ நம்ம இந்த அரிசியை தனியாக ஃபில்டர் பண்ண போகிறோம். மசாலாவில் அரிசி போடுறதுக்கு முன்னாடி சால்ட் எடுத்துட்டு செக் பண்ணிக்கணும். நல்லாயிருக்கு. இப்போ நம்ம அரிசியை ஃபில்டர் பண்ண போகிறோம். நல்லா சூடாக கொதித்ததில் தண்ணி வந்து இதோட வாட்டர் லெவல் கம்மியாயிடுச்சு இல்லையா. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ நல்லா கொதிக்கிற டைமில் இப்போ நம்ம வந்து அரிசி பாஸ்மதி ரைஸை போட போகிறோம். அரிசி நம்ம போட்டாச்சு. கரண்டியை வச்சு நம்ம பொறுமையாக எல்லா பக்கமும் பரத்தி விட போகிறோம். பரத்தி விட்டு கீழே ஃப்ளேம் கம்மி பண்ணணும். இப்போ ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதே கரண்டியை திருப்பி போட்டு பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி அரிசி வடித்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியை மேலால் நம்ம ஊற்று போகிறோம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் மட்டம் பார்த்து நம்ம வந்து தம் போட போகிறோம். இப்போ கீழே தோசைக்கல்லாம் நம்ம எதுவுமே வைக்கல. அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி போடலாம். வெயிட்டை தூக்கி மேலே வைக்கணும். எக்ஸாக்டாக இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஆவி சைடில் வந்ததுக்கப்புறம் நெருப்பை ஃபுல்லஸ்ட்டாக அணைச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு 30 மினிட்ஸில் சுட சுட பிரியாணி ரெடி ஆயிரும். பிரியாணி இப்போ நம்ம தம் ஓப்பன் பண்ண போகிறோம். 1/2 hour தம் பிரியாணி பார்க்குறோம். பிரியாணியோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ நம்ம அரிசியை கீழேருந்து மேலே எடுத்து இப்படி விட போகிறோம். கீழேருந்து மேலே எடுத்து விட போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், உதிரி உதிரியான கறிப்பழ பிரியாணி. ஸோ இப்போ நம்ம இதை டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோமா. மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். கீழே தான் வந்து மசாலா இருக்கும். ஸோ கீழேருந்து நம்ம இப்போது எடுத்து பிளேட்டில் வைப்போம். இப்போ நம்ம கறிப்பழா பிரியாணியை பிளேட்டில் வைக்க போகிறோம். கீழேருந்து எடுத்து மேலே வச்சு கீழே ஃபுல்லாக மசாலா இருக்கும், மேலே ரைஸ் இருக்கும். நம்ம ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வைக்கிறோம். நமக்கு பர்ஃபெக்டான கறிப்பழா பிரியாணி ரெடி. இதில் நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணல. அதனால் மேலே வந்துட்டு ஒயிட்டாக இருக்குது.
பர்ஃபெக்டான பிரியாணி ரெடி. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஷெஃப் அபீப் செஞ்ச கறிப்பலா பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்க. சூப்பராக இருக்குது, எம்டி பிரியாணி மாதிரி டேஸ்ட் வந்துருச்சு. சிக்கன் எம்டி பிரியாணி மாதிரியே இருக்குது, நல்லா ஒரு மனமாகவும் இருக்குது. கறிப்பலாவும் எப்படி டேஸ்ட் பண்ணுங்க. சூப்பர், செம்ம ஜூஸியாக இருக்குது, வேறு லெவல். நம்ம போன கறிப்பலா பிரியாணி வந்துட்டு அண்ணா வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் நம்ம தம்பி பசங்களாம் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம எப்படி இருக்குன்றது ரிவ்யூ கேட்கலாம். வாங்க பசங்களா, எல்லாரும் அப்படியே இங்கே வாங்க. பசங்க பசங்க எல்லாம் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் வந்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்க போறேன். கமான் 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 வா, ஹரி வா, சாப்பிட்டு ஜெனியூன் ஃபீட்பேக். ஓகேவா, இப்போ வந்து கறிப்பலா பிரியாணி சரியா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, இருக்கு சிக்கன் பிரியாணி, டிஃப்ரெண்டாக இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்குது, பிடிச்சிருக்கா டேஸ்ட், சூப்பர். ஓகே, நல்லா இருக்கு மேம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன் நீ கறிப்பலா பிரியாணி? இல்லை, நான் சாப்பிட்டதில்ல. கறிப்பலா எடுத்து சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்குண்ணா? சாப்பிட்ணா, நல்லா இருக்கு மேம். சூப்பராக இருக்கா? ஓகே. அண்ணா வந்து கறிப்பலா பிரியாணி செஞ்சுருந்தாங்க, அப்படியே மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்குது டேஸ்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர், பசங்க எல்லாமே சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்னோட ஜெனியூன் ஃபீட்பேக் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அரிசி நல்லா குக்காக இருக்குது, அதோட ரிச்னஸ், இந்தியா கேட் பாஸ்மதி கிளாசிக்கோட ரிச்னஸ் நல்லாவே தெரியுது. நம்ம வாட்டர் லெவலும் கரெக்டாக வச்சனால பர்ஃபெக்டாக குக்காக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த கறிப்பழம் சாப்பிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக சாப்பிட்றப்ப லைட்டாக மட்டன் மாதிரியே இருக்குது டேஸ்ட்டு. உண்மையிலே வந்துட்டு புதுசாக சாப்பிட்றவங்கக்கிட்டே வந்துட்டு சிக்கன் பிரியாணின்னு சொல்லி கொடுத்தோன்னா உண்மையிலே நம்பிடுவாங்க, அந்தளவுக்கு அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.